வெல்கம் டு உமா டைலரிங். இது பட்டுப்பாவாடை வீடியோவோட செகண்ட் பார்ட்டு. இப்போ வந்து சட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐப்பட்டி ஊக்பட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஐப்பட்டிக்கு 2.5 இன்ச் பட்டியும் ஊக்பட்டிக்கு 2 இன்ச் பட்டியும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்துகிட்டு ஐப்பட்டி வைக்கிறது எப்படி, ஊக்பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது ஊக்பட்டி வைக்க போகிறோம். என்னோட ரைட் சைடில் இருக்கிற அந்த கட்டிங்க்கு ஹூக் பட்டி வைக்க போகிறோம். கீழே நல்ல பக்கத்தில் ஐப்பட்டியோ ஊக்பட்டியோட நல்ல பக்கத்தை வச்சுக்கணும். மேல் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். கீழே வந்து மடிச்சு தைக்க போகிறது இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல அந்த ஊக்குப்பட்டியும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் பட்டிக்கு பதிவு தையல் போடணும், டாப் டிச் போடணும், ஹூக் பட்டிக்கு தான் போடணும். இந்த மாதிரி கார்னர்லேயே வர மாதிரி போட்டுக்கணும். இதுக்கப்புறமா இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த போட்ட பதிவு தையல் உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துச்சுன்னா தான் பதிவு இந்த ஊக்குப்பட்டி நீட்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இங்கே ஸ்டிச் போட்டுக்க வேண்டியதுதான். இவ்வளோதான் ஊக்குப்பட்டி. இப்போ ஐப்பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஐப்பட்டி உள் பக்கத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே 1/2 இன்ச் மடிச்சிட்டு அந்த ஊக்குப்பட்டிக்கு ஜாயின் பண்ண மாதிரியே பண்ணிக்கணும். இவ்வளோதான். இந்த பட்டியை ஹாஃப் மடிச்சிட்டு இந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி வர மாதிரி வச்சுக்கணும். இவ்வளோதான். ஐப்பட்டி ஓவர். இதையே ஃப்ரண்ட்டோட ஷோல்டரில் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கை வச்சுக்கலாம். கை வந்து சாதாரண கை தான். ரெண்டு கையும் சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கை உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. டவுட் இருந்துச்சுன்னா ஈஸியாக எப்படி வந்து கை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க, ஷார்ட்ஸில் இருக்குது. இவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஷோல்டர் சென்டரும் நம்ம அந்த கையோட சென்டரும் வர மாதிரி பார்த்துக்கணும். டபுள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு கையும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தில் கிராஸ் பீஸ் வைக்கிறது. கிராஸ் பீஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்கில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி டபுளாக மடிச்சிட்டு கிராஸ் பீஸ் வைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மடித்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறத மறுபடியும்
செகண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஸ்டிச் போட்டு வேண்டியதான். இதில் இருக்கிற வேஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி இருக்குது உங்களோட நெக். இதில் மறுபடியும் கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட நெக் வந்து இப்படி இருக்கு. இப்போ சைடில் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவு பாடியோட மார்பு சுற்றளவில் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் கட் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லிப்புக்கு நம்ம எப்படி ஒரு ஷேப் கொடுத்தோமோ அந்த மெத்தடில் ஷேப் கொடுக்கணும். இதிலிருந்து இப்படியே வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ அதர் சைடும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம போட்ட அந்த ஷேப் நல்லா வருதான்னு பார்த்துக்கோங்க. இது குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால நான் வந்து சென்டரில் எந்த ஒரு டாட்டும் கொடுக்கல. இந்த ஷேப்பே போதுமானதாக இருக்கும். இதுதான் நம்மளோட லுக், இது சட்டையோட லுக்கு. இதில் வந்துட்டு இந்த கார்னரில் ஐ வச்சுக்கோங்க. ஒரு நாலு ஐ வச்சுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஹூக் வச்சுக்கோங்க. ஹூக் வச்சு இப்படி மாட்டிக்க வேண்டியதுதான். இந்த பேக்கோட லுக்கு. இப்போது பட்டுப்பாவாடியோட பாடி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. பேக்குக்கு ஐ பட்டி ஹூக் பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் எப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஹூக் பட்டி 2 இன்ச்சு, ஐ பட்டி 2.5 இன்ச்சு. ஐ பட்டியை உள்ளே வச்சு எடுக்கணும், ஹூக் பட்டியை மேலே வச்சு எடுக்கணும். ஹூக் பட்டிக்கு பதிவு தையல் போடணும். டபுளாக மடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடணும். பதிவு தையல் உள்ளே வந்துடணும். இப்போ ஐப்பட்டி வந்து பாடியோட உள் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதையே மேல் பக்கத்தில் 1/4 இன்ச் மடிச்சுட்டு இந்த தையலுக்கு முன்னாடி வர மாதிரி மடித்து வச்சுக்கலாம். அதான் ஐப்பட்டி ஓவர். இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் ராங் பார்த்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கும். இதில் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். எண்டு வரும்போது மடித்து தைச்சுக்கணும். இதை வந்து நான் அப்படியே மடித்து ஸ்டிச் தான் போட போகிறேன், ஹெம்மிங் பண்ணல. அப்படியே மடிச்சுட்டு இந்த கார்னரில் ஸ்டிச் போட்டுக்க வேண்டியதுதான். கைக்கும் கிராஸ் பீஸே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இது முடிச்சுட்டு இதே போல் மீதி இருக்கிற அந்த கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதர் சைட் பண்ணிக்கோங்க. அது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டு சைடு முடிச்சாச்சு, இப்போது சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பாடியை பாவாடையில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐ பட்டி மேலே ஹூக்கு பட்டியை இப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கே மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம ரவுண்ட் பாவாடை வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும், ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாவாடையில் ஃப்ளீட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாவாடைக்கு தேவையான துணி எடுத்துட்டோம். இப்போ பாவாடையில் நம்ம சிம்மீஸுக்கு ஒரு இன்ச்சு மடிப்பு, ஒரு இன்ச்சு கேப் கொடுப்போம். ஆனால் பாவாடைக்கு அப்படி இல்லை, ரெண்டு இன்ச் மடிக்கிறோம். இது சின்ன பாப்பா பாவாடைங்கிறதுனால கொஞ்சம் அந்த அகலம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாவாடையாக இருந்துச்சுன்னா 2.5 இன்ச் 3 இன்ச்க்கு நம்ம பட்டி மடித்தோம்னா அந்த பட்டி வந்து நீட்டாக அழகாக இருக்கிறதுக்காக மடிப்போம். இப்போ இது வந்து 2 இன்ச் மடிப்பு. ஒரு 1/2 இன்ச்க்கு அந்த மடிப்புக்கு உள்ள செகண்ட் ப்ளீட் எடுக்கும்போது 1/2 இன்ச் உள்ள தள்ளன மாதிரி எடுக்கணும். இப்படி எடுக்கணும், அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துக்கலாம். ரெண்டாவது மறுபடியும் அதே மாதிரி 2.5 இன்ச் எடுக்கிறோம், 1/2 இன்ச் உள்ள ஃப்ளீட்டு, ஃப்ளீட்டுக்குள்ளே வரணும், வெளியிலேயே இருக்கக்கூடாது. சிம்மீஸில் வந்து வெளியில் 1 இன்ச் கேப்பில் ஒரு ஃப்ளீட் எடுத்துருப்போம், ஆனால் இது ஃப்ளீட்டுக்கு உள்ள ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த ஃப்ளீட்டை நீங்கள் வைக்கும் போதே நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த ஃப்ளீட் களையாமல் நிற்கும். இப்படியே எல்லா ஃப்ளீட்டையும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த பாடியோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பாவாடியோட சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாடியோட வச்சு அட்டாச் பண்ணிடலாம். கீழே பார்டர் இருக்கிறதுனால மடித்து தைக்க தேவையில்லை, பார்டர் இல்லைன்னா மடித்து தைக்கணும். பாடியை ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவாடையோட இது வந்து ராங் வந்து மேலே இருக்குது, ரைட் சைடு வந்து உள்ளே இருக்குது. பாடியில் பாடி இப்போ மேலே இருக்குது, ராங் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம பாடியை தலைகீழாக ஸ்கர்ட்டுக்குள்ளே விடும்போது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆகும். இப்படி ஜாயிண்ட் ஆச்சுன்னா தான் நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு பாடியும் ஸ்கர்ட்டும் வந்துட்டு ஒரே மாதிரி நல்ல பக்கமாக கிடைக்கும். அதை மாற்றி உள்ட்டாக வச்சிங்கன்னா தப்பாயிரும். இந்த பாடியோட அளவுக்கு இடுப்பு சுற்றளவு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி அடிச்சிட வேண்டியதுதான். இந்த ஃப்ளீட் போட்ட இடத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாடியோட கார்னர் ஜாயின் பண்ண இடம், ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ண இடம், இது ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அதர் சைடு வந்து உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, கட் இல்லை, அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ரவுண்ட் அடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸ்கர்ட் வந்து கீழே போயிடுச்சு, பாடி தான் மேலே இருக்குது. ஸ்கர்ட்டை கீழே வச்சு பாடி மேலே வச்சு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1/2 இன்ச்சில் அப்படி ஸ்டிச் நம்ம கீழே போட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கே அடிச்சிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து மேலே தெரியும். அப்படியே ரவுண்ட் பண்ணி முடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இதை அப்படியே ரவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்மளோட பாவாடை ரெடி.
இது அதோட லுக்கை இப்படி இருக்கும். இவ்வளோதான் நம்ம தைச்சிருக்கிற இந்த ஷர்ட்டை ஊக்குப்பட்டியில் ஊக்கு வச்சு ஐப்பட்டியில் ஐ வச்சு மாட்டிக்கோங்க. இவ்வளோதான் சட்டைக்கு நம்ம தேவைன்னா லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. பாவாடையிலையும் இந்த இடத்துல இவ்வளோ ஃப்ரீயாக வேண்டாம், கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். தைக்கும் போதே ஃப்ளீட் எடுக்கும்போதே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் லுக் பார்க்குறதுக்கு. ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ.